கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சாமி ஊர்வலத்தில் இரண்டு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் காயம் அடைந்தவர்களை ஏற்றிச் சென்ற ஆம்புலன்ஸை வழிமறித்து ஒரு பிரிவினர் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சாத்தப்பாடி கிராமத்தில் உள்ள சாலக்கரை மாரியம்மன் கோவிலில் மாசி மகத்தை முன்னிட்டு சிதம்பரம் அருகே உள்ள சாமியார்பேட்டை பகுதியில் தீர்த்தவாரி நடைபெற்றது. இதனிடையே மேலமணக்குடி கிராமத்தின் வழியாக சுவாமி ஊர்வலம் சென்று கொண்டிருந்தபோது ஊர்வல டிராக்டரில் அதிக சத்தத்துடன் பாடல் ஒளிபரப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இரு கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலில் சிறுவர்கள் உட்பட 6 பேர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து படுகாயமடைந்தவர்களை ஆம்புலன்ஸில் ஏற்றிச் சென்ற நிலையில் வடக்கு திட்டை பகுதியில் மற்றொரு தரப்பினர் அவர்களை வழிமறித்து தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மாசிமக சுவாமி ஊர்வலம் தகராறு விவகாரத்தில் 6 பேரை பிடித்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலமணக்குடி மற்றும் சாத்தப்பாடி கிராமங்களுக்கிடையே சாமி ஊர்வலத்தின் போது பாடல் ஒலிப்பதில் தகராறு ஏற்பட்டது. இந்த வழக்கு குறித்து 6 பேரை பிடித்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பதற்றமான சூழல் நிலவி வருவதால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.